கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் 1 சாமுவேல் 22 நாம் தியானிப்போமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு எதிர்பார்ப்போடும் ஜெபத்தோடும் நம்ம காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஆமென். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் திராட்சை செடி பலனற்று போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் தொழிற் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். சாமுவேல் 22 தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். தப்பி எதுக்கு தப்பி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே பெலிசன் ராஜாவாய் காத்தூரில் இருந்ததான ஆகிஸ்க்கு தப்பி, அங்கே ஒரு பைத்தியக்கார சேஷ்டை மாதிரி பண்ணி ஒரு மாதிரி அவன் ஒரு மெண்டல் மாதிரி தன்னை காட்டிக்கொண்டு பைத்தியக்கார மாதிரி காட்டிக்கொண்டு கடைசியில் அவன் துரத்தி விட்டான், ஓடிப்போன். அப்போ அங்கேயும் தப்பிச்சு எடுத்து என்ன செய்கிறான், ஆமாம் அங்கேயும் தப்பி ஓடி வர்றான். அங்கே வந்து அதுல்லாம் இன்னும் கெபிக்கு வந்தேன். இந்த சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் இங்கே சங்கீதங்கள் புஸ்தகத்துலையும் பார்க்கலாம். சங்கீதம் 52, அப்புறம் சங்கீதம் 56, சங்கீதம் 57, இவைகளெல்லாம் அதனுடைய தலைப்புகளை பாருங்கள். இந்த 1 சாமுவேல் 21, 22, 23 இந்த அதிகாரங்கள் உள்ளதான விஷயங்கள் அங்கே தலைப்புகளாக வர்றதை பார்த்து ஆச்சரியப்படலாம். சரி, தான் அப்போ அதுல்லாமன்னு கேள்வி, அதுல்லாம் அப்படின்னு சொன்னால் அது பக்கத்தில் ஒரு கேள்வி, அது அந்த அங்கே எருசலேமுக்கும் பெத்லேமுக்கும் கொஞ்சம் அங்கே அந்த பகுதியில் இருந்ததான யூதாவை சார்ந்தான ஒரு கேள்வி. அது ஒரு பாதுகாப்பான இடம், அது வந்து என்ன சொல்கிறதுன்னா அது ஒரு அடைக்கலை பட்டணம் மாதிரி அடைக்கலமாக இருந்த ஒரு இடம். அதை அவன் சகோதரருக்கும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவ்விடத்துக்கு போனார்கள். இல்லை, யார் தகப்பன் மாதிரி போனாங்க அவங்க ஒரு குரூப் போனாங்க, ரெண்டாவது ஒடுக்கப்பட்டவங்க போனாங்க, மூணாவது கடன் பட்டவங்க போனாங்க, நாலாவது முறுமுறுக்கிறவங்க போனாங்க. முறுமுறுக்கிறவங்கன்னா கஷ்டப்பட்டு, ஆமாம் அதாவது எஜமான்களால் ஆமாம் ஒடுக்கப்பட்டவங்க, ஒரு அதனால் முறுமுறுக்கிறவங்க யாவரும் அவனோடு கூட கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனாக இந்த பிறகு ஏறக்குறைய 400 பேர் போனான். அப்போ முதல்ல அவன்கிட்ட போன ஆட்கள் ஏன் பார்த்திங்கன்னா பாவம் ஆமாம் குடும்பத்தார் போனாங்க, அப்புறம் ஒடுக்கப்பட்டவங்க கடன்பட்டவங்க வேதனையின் அனுபவங்களையும் உள்ள சூழ்நிலையில் இருக்கிறவங்க போகிறாங்க. ஒரு 400 பேர் அவனோடு கூட இருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போகிறார். மோவாபியரை சேர்ந்த எங்கே மோவாபியரை அங்கே முதல்ல போனார், அங்கே மேற்கு பக்கம் போனார், இப்போ கிழக்கு பக்கம் வர்றார். கிழக்கு பக்கம்னா யோர்தான் நதியை தாண்டி இந்த பக்கம். அங்கே வந்து மோவாப் ராஜாவை பார்த்து தேவன் எப்படி நடத்துவார்னு தெரியல, அதாவது ஒரு அரசியல் அடைக்கலம் போகுந்த மாதிரி நல்லா தெரியுது. இவன் வந்து சவுல் இவனை பகைச்சிட்டாங்கிறது, ஆமாம் பகைச்சிட்டான், என் கர்த்தனை எப்படி நடத்துவான்னு அறிய மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களை தங்கி இருக்க முடியும் தயவு செய்யுன்னு சொல்லி அவளை மோவாப் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு போய் விட்டான். அவர் ஆச்சரியமாக, தாவீது அரணில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் அங்கே அவனோட அரண் அப்படின்னு சொன்னால் பாதுகாப்பான இடமா அங்கே இருக்கிறத பார்க்குறோம். மோவாப் ராஜாவிடம்
இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா, கர்த்தர் அவனுக்கு சத்துருவின் கையிலேயும் சத்துருக்களின் கண்களிலேயும் அவனுக்கு தயவு கிடைக்க பண்ணி அவனுக்கு ஒரு வாய்ப்பு தர்றத நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் தான் அரண்னா பாதுகாப்பாக நடத்திருந்த போது அவன் காத்துன்னு தீர்க்கதரிசி வந்து அவன்கிட்ட வர்றார். ரெண்டு காரணம் சொல்கிறாங்க. இந்த காத்தை ஒன்று சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்பியிருப்பார்னு பார்க்கலாம், இல்லைன்னா இவர் இன்னொரு நபராக கர்த்தரால் ஏவப்பட்டு இப்போ தாவீதை பார்த்து எங்கெங்கே வந்து இந்த இடத்துக்கு வர்றார், மோவாபு இடத்துக்கு வந்து அவனை சந்தித்து நீர் அரணில் இராமல் யூதா தேசத்துக்கு புறப்பட்டு வாரும் அப்படின்னு சொல்கிறான். நீர் அரணின்னு இல்லாமல், அரண்னா ஒரு கம்ஃபோர்ட் ஸோன், ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கிறான். நாம் அரணில் பதுங்கிக் கொள்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் ஒரு கம்ஃபோர்ட் ஸோனில், நம்ம ஒரு நல்ல சுகபோகமான இடத்துல, நம்மை நாமே பாதுகாத்து கொள்ளக்கூடிய இடத்துல அவன் இருக்க அழைக்கப்படவில்லை. நாம் யுத்தம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகினாலே நீங்கள் சவாலுக்கு பயந்து, நம்ம சவாலை சந்திக்கவே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோமே தவிர, சவாலுக்கு பயந்து, நீங்கள் சவுளுக்கும் சவாலுக்கும் பயந்து நீங்கள் அரணில் பாதுகாக்கணுமான இடத்துல இருக்காதீங்க, நீங்கள் புறப்பட்டு வாங்க. அப்போது சொன்ன உடனே அவனும் தாவீதும் பாருங்கள் உடனே புறப்பட்டு ஆரே தென்னு காட்டுறப்ப, அது ஒரு காடு, ஆமாம், ஒரு பாதுகாப்பாக சாப்பாடு மற்ற காரியங்கள் எல்லாம் கர்த்தரையே நம்பி இருக்க வேண்டிய இடத்துக்கு திரும்ப வர்றான். காட்டுக்கு போனான். அங்கே என்ன பெரிய பிரச்சனைனா, இவன் காட்டுக்கு வந்ததும் இரு ஆறாம் வசனம் சொல்லுது, தாவீது அவனது மனுஷன் காணப்பட்ட செய்தியை சவுல் கேள்விப்பட்டான். அப்போ எப்போன்னு இவனை சுற்றி ஆட்கள் இருக்கு. இவன் அங்கே காட்டுக்கு வந்த உடனே சவுல் கேள்விப்படுறான். கேள்விப்பட்ட உடனே தான் அங்கே சவுல் கிபியாவை சார்ந்த ராமாவில் ஒரு தோப்பில் உட்கார்ந்துருக்கிறார். அந்த தோப்பில் உட்கார்ந்து தன்னுடைய ஊழியக்காரர் எல்லாரும் தன்னை சூழ்ந்து நிற்க, தன் ஈட்டியை கையில் பிடிச்சிட்டு நிற்கும்போது சவுல் தன் பக்கம் இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு, ஊழியக்காரரே உங்களுக்கு பார்த்து பென்யமீன் புத்திரரே கேளுங்கள். அவனுடைய கோத்திரத்து ஆட்கள்கிட்ட பேசுகிறான், ஈசாயின் மகன் உங்கள் எல்லாருக்கும் வயல்களையும் திராட்சை தொழிலும் கொடுப்பானா? உங்கள் எல்லாரையும் ஆயிரத்துக்கு அதிபதிகளும் நூற்றுக்கு அதிபதிகளுமாக வைப்பானோ? நீங்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கொண்டது என்ன? ஈசாயின் மகனுடனே என் குமாரன் உடன்படிக்கை பண்ணும்போது ஏன் என் காதுக்கு நீங்கள் தெரிவிக்கலை? எனக்காக பரிதாபப்பட்டு என் செவிக்கு ஏன் நீங்கள் வெளிப்படுத்தலை? இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண என் குமாரனே யோனத்தானே ஒரு என்னுடைய வேலைக்காரனை எனக்கு விரோதமாக எடுத்து விட்டுட்டானே அப்படின்னு சொல்கிறேன். இது ஒரு சவுளுடையதான பேச்சு. அப்பொழுது சவுளின் ஊழியக்காரரோடு நின்ற ஏதோமியனான தோவைக்கு பிரதித்திரமாக, அங்கே தோவைக்கு அங்கே போயிட்டான், அங்கே ஆமாம் பக்கத்தில் பக்கத்தில் இறந்தானே தோவைக்கு, இங்கே அங்கே அந்த இடத்துல நின்று அங்கே இருந்திருக்கிறான். ஈசாயின் மகனை நோபில் இருக்கிற அகிதூபின் குமாரன் ஆகிய அகிபின் இடத்தில் வர கண்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஈவன் அதாவது நல்ல பேர் வாங்கிறதுக்காக, ஆமாம் யாருமே கண்டுக்கலையே அவனை பற்றி சொல்லலன்னா, அப்போ அப்படியா பிரச்சனை இருக்குதா, அங்கே வந்துட்டு போனதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறேன். அப்போ இவன் அவனுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்தான். அங்கே அந்த அப்படி அந்த மாதிரி சொல்லப்படலை எங்கே 21வது அதிகாரத்தில். ஆனால் சொல்கிறான், விசாரித்து அவனுக்கு வழிக்கு போஜனத்தை கொடுத்து பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டையும் அவனுக்கு கொடுத்தான்னு நடந்த விஷயத்தை அவன் சொல்கிறான். இதை சொன்ன உடனே அப்போது ராஜா அகிதூபின் குமாரனா, நான் ஏற்கனவே சொன்னேன் போன அதிகாரம் சொன்ன மாதிரி, அகிதூபின் குமாரனா அகிமிலேக் யாருன்னா இக்கபோத்தினுடையதான, அதாவது ஏலி இக்கபோத்து அதுக்கப்புறம் வர்றதான குரூப், அந்த குடும்பத்தார் என்ன ஆசாரியனே நோபில் இருக்கிற அவன் தகப்பன் வீட்டாராக எல்லா ஆசாரியரையும் அழைப்பித்தான். எல்லோரும் வாங்க அப்படின்னா அவள் எல்லோரும் ராஜா எடுத்து வந்துட்டாங்க. அப்படி சவுல் அகிதபின் குமாரனே கேள், அவன் இதோ அறிக்கிறேன் என்ன ஆண்டவனே சொல்ல முடியுது அப்படின்னா, கி நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி இந்த நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண அவன் எனக்கு விரோதமாக எழும்பும்படிக்கு நீ அவனுக்கு அப்பமும் பட்டயமும் கொடுத்து தேவசனை விசாரித்தது என்னப்பா? அப்போ அகிமிலேக்கு ராஜா பிரதித்திரமாக, ஐயா அவனுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது இந்த கேள்வி, உம்முடைய எல்லா ஊழியக்காரர்களையும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளையும்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனாக இருக்கிற உண்மை உள்ளவன் யார்? யா அவனை மாதிரி ஒரு உண்மையான ஆள் அப்படித்தான் எனக்கு தெரியும். உம்முடைய மருமகன் எனக்கு தெரியுது, உம்முடைய கட்டளையும்படி செய்து வருகிறவன் தெரியுது. எனக்கு சொல்லும்போதும் ஏதோ ஒரு விஷயமாக போகிறேன், நீர் கட்டளையிட்டு சொன்னதுனால போகிறேங்கிற மாதிரியும், ஏதோ அவசரத்தில் புறப்பட்டதுனால பட்டயத்தை கொண்டு வரலங்கிற மாதிரியும் சொல்லித்தானே என்கிட்ட வாங்கினா. அப்போ கனமும் உண்மையுள்ளவனானவன் தான் தவிர யார் இருக்கா? நான் அவனுக்காக இப்படி உமக்கு விரோதமாக இருப்பான்னு தெரிஞ்சு நான் தேவசந்தை விசாரிக்க தொடங்கினேனோ? அப்படி இல்லையே, அது எனக்கு தூரமாக இருப்பதாக. ராஜா தம்முடைய அடியானாகிய என் மேலாகிலும் என் தகப்பின் வீட்டாரில் எவன் மேலாகிலும் குற்றம் சுமத்த வேண்டாயா? உம்முடைய அடியான் இவைகளில்
ஒரு சிறு காரியமாகிலும் பெரிய காரியமாகிலும் அறிந்ததில்லை. உங்களுக்கும் ஆமாம், அந்த தாவீதுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குன்னே எங்களுக்கு தெரியாதையா, நாங்கள் அதை அறிந்திருந்தில்லையா அப்படின்னு சொன்னேன். அப்போ ராஜாவோ, அகிமிலேக்கே, நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும். போ, வேறு என்ன பாருங்கள், எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்கள், அது சம்மந்தமே இல்லை. ஆனாலும் சாகவே சாக வேண்டும் சொல்கிறாரு. பின்பு ராஜா தன்னண்டையில் இருக்கிற சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரிலே கொள்ளுங்கங்கிறான். போய் போய் கொள்ளுங்க அப்படிங்கிறான். அப்போ அவர்கள் கையும் தாவீதோடு இருக்குது, அவன் ஓடி போகிறத அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை. அப்போ ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசாரிலே கொள்ள தங்கள் கையை விட்டு சம்மதிக்கிறேன். யார் எந்த ஒரு பெஞ்சமின் கூட்டத்தாரோ அவன் இருந்தாலும் எந்த இராணுவ வீரரோ ஆசாரனை கொள்வதற்கு போகலை, அவன் போகலை. அப்போ ராஜா தோவைக்கை நோக்கி சொல்கிறான், தோவைக்கே நீ வெட்டுற அப்படிங்கிறான். அவன் யார், தோவைக்கான் ஒரு ஏதோமியன். அவன் சொன்ன உடனே அவனுக்கு அந்த ஆசாரியனை கொடுத்தான பயம் இல்லை, அவங்க ஆசாரியர்கள் என்ற எண்ணம் அவனுக்கு இல்லை, அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரங்கிற எண்ணம் கிடையாது. அவன் எனக்கு அன்னைக்கு அப்பத்தை கொடுக்கல பாருங்க அப்படின்னு சொல்லி ஏது தோவை ஆசாரியமே விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கு 85 பேரை அன்றைய தினம் கொண்டு, என்ன பயங்கரமாக இருக்கு பாருங்கள். அதோட விடலை, ஆசாரியின் பட்டணமாய் நோபில் உள்ள புருஷனையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதுகளையும் ஆடுகளையும் பட்டைகள்லாம் வெட்டி போட்டான். அவனுக்கு அவன் வெறி பிடிச்ச மாதிரி போய் அவன் தொலைச்சி விட்டான். இது வாசிங்களேன், 1 சாமுவேல் புத்தகம் 2 அதிகாரத்தில் 31 முதல் 32 33 வசனங்களை வாசிங்களேன். இது ஒரு சாபம் ஆக்சுவலாக. இந்த 85 பேர் செத்து போனது சவுல் அந்த கொன்னது தப்பு. இந்த ஆசாரனை கொன்னதுக்காக சவுல் ஒரு இடத்துல பழிவாங்கப்படுறான். ஆனால் அதே சமயம் ஆண்டவர் என்ன செய்யறேன்னா, அந்த சாபம் ஒன்று இருக்குது யார் மேலே, ஏழையினுடைய குடும்பத்து மேலே ஒரு சாபம் ஒன்று இருக்குது பாருங்கள். 1 சாமுவேல் 2:31 வாசிங்க. வீட்டில் ஒரு கிழவனும் இருக்க மாட்டான். அவருடைய புயத்தை தரித்து போடும் நாட்கள் வரும். இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கும் மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய். நீ உபத்திரவத்தை காண்பாய். ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. உன் வீட்டில் ஒரு கிழவன் இருப்பதில்லை. என் பலிபீடத்தில் சேவிக்க நிர்மூலம் ஆக்காதவர்களோ உன் கண்களை பூத்து போக பண்ணவும், ஆமா, உன் ஆத்மாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள். உன் வம்சத்தில் உள்ள யாவரும் பால வயதிலே சாவார். இங்க எல்லாம் 85 பேர் செத்து போனான். 85 பேர் செத்து போனான். மக்கள் சின்ன பிள்ளைங்களும் புருஷர், மற்ற நோபலுக்கும் மற்ற புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் குழந்தைகளும் ஆடுகளும் யாரையும் ஒருத்தரையும் விட்டு வைக்கல. இதில் என்ன ஒரு வேதனையான ஒரு வருத்தம் பாருங்கள். அதாவது சில நேரங்களில் கர்த்தர் அந்த அப்போ அங்கே அங்கே வந்து அது அதாவது என் நான் ஏற்கனவே ஒன்று சொல்லுவேன் பாருங்கள், ஏன் கேட்குறத விட்டுவிட்டு ஆமேன் ஆமேன் சொல்லுங்கிறது நான் கண்டு நான் பர்சனலாக இந்த தியான நேரத்தில் நான் கற்றுக்கொண்ட விஷயம் அதுதான். சகலமும் அன்றி எது எல்லாமே தேவனுடைய திட்டத்தின்படியும் தீர்மானத்தின்படியும் தான் காரியங்கள் எல்லாம் நடந்துட்டு வருது. இங்கே அவர் ஒரு பக்கம் தாவீதுக்கு இரக்கம் பாராட்டினதுன்னு ஒன்று இருக்குது. அந்த தாவீதுக்கு இரக்கம் பாராட்டினதுனால அந்த குடும்பத்தாருக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதத்தை நான் இப்போ சுட்டி காட்டுறேன். தாவீதுக்கு இரக்கம் பாராட்டினதுனால ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இல்லை. ஆனாலும் அவங்க மேலே அந்த ஏழையினுடையதான கவலையீனமோ அவனுடையதான கவனக்குறைவோ அவள் தேவனை அறியாமல் செஞ்ச பாவத்தை நிமித்தம் அந்த குடும்பங்கள் நினைச்சப்பட்டு அழிக்கப்பட்டதுங்கிறத பார்க்கணும். சரி, இப்போ 20 வசனத்துக்கு வாங்க. அகிதூபின் குமாரனாகிய அகிமிலேக்கின் குமாரில் அபியத்தார் என்னும் பேருள்ள ஒருவன் தப்பி தாவீதிற்கும் புறமாக ஓடி போனான். இங்கே அது இல்லாமல் கேள்வி நோக்கி போயிருக்கான். அப்போ இந்த ஒரு நபர் அபியத்தார் அப்படின்னு ஒருத்தன் தப்புறான் பாருங்கள். மீந்திருக்கும் ஒருவனை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்கிறான். ஒருவன் மீந்தி இருக்கிறான், அவன் ஒருத்தன் வந்து தப்புறான். சவுல் கர்த்தருடைய ஆசாரியை கொன்று போட்ட செய்தியை தாவீதுக்கு சொல்கிறான். அப்போ தாவீது ரொம்ப அபியத்தாரை பார்த்து ஏதோமினாய் தோவேக்கு அங்கே இருந்தபடியினால் அவன் எவ்விதத்திலும் அது சவுளுக்கு அறிவிப்பான்னு நான் நினச்சேன், அது நடந்துருச்சு. அன்றைக்கே தெரியும் உன் தகப்பன் விட்டாரா எல்லாடு மனத்துக்கு காரணம் நான் தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சொல்கிறான். நீ என்னிடத்தில் இரு அபியத்தாரே, நீ என்னிடத்தில் இரு, பயப்பட வேண்டாம்.
என் பிராணனை வாங்க தேடுகிறவனே உன் பிராணனை வாங்க தேடுகிறான், நீ என் ஆதரவில் இரு, நான் உனக்கு அடைக்கலம் கொடுக்குறேன்னு சொல்லி அபியத்தார காத்து. இது பாருங்க, இது தாவீதுக்கு அவன் காட்டின இரக்கத்து நிமித்த ஒரு அபியத்தார் பாதுகாக்கப்படுறத நம்ம பார்க்குறோம். இங்கே தாவீதினுடையதான அந்த விஷயத்தை பார்க்குறோம், ஆதரவில் இருன்னு சொல்லி ஆசாரியனுக்கு அடைக்கலம் கொடுத்து அதனால் கர்த்தர் அவனை ஆசிரியர். இப்போ இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்வது என்னென்னா, இந்த தோவேக்கு அப்படிங்கிற ஒருத்தனை நம்ம பார்க்குறோம். தோவேக்கு அப்படிங்கிற ஒரு 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 விதமான எதிர்மறையான சுபாவம் உள்ள ஒரு நபரை பார்க்குறோம். அதே சமயம் சவுளுடையதான அந்த ஊழியக்காரர்கள் மேலே ஆசாரியர்கள் மேலே அவனுக்கு இருந்தான வெறுப்பும் அவளை கொல்லணும்னு நினைச்சதையும் பார்க்குறோம். அதே சமயம் அந்த சவுளுடையதான வேலைக்காரர்கள் இராணுவ வீரர்கள் யாரும் அவளை கொல்லுவதற்கு கை நீட்டவில்லை என்கிறதையும் பார்க்குறோம். அதில் நல்ல விஷயம். அடுத்ததாக இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா, இப்படி நடந்ததும் அதுவும் தேவனுடையதான இந்த அப்படி இவங்க ஆசாரியர்கள் கொல்லப்பட்டதும் என்னவாக இருக்குதுன்னா தேவனுடையதான அது ஏற்கனவே முன் தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாக இருக்குதுன்னு. அப்போ ஏன் நடந்துச்சு எதுக்கு நடந்துங்கிற விட தேவன் அவைகள் எல்லாவற்றையும் சம்பவிக்க பண்ணுகிறார். நாம் ஆம் என்று சொல்லுவோம். கர்த்தாவே, நாங்களும் ஜாக்கிரதையாக இருக்க உதவி செய்யும் என்று ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை செம்மையான பாதையில் அவர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் 1 சாமுவேல் 22 நடந்ததான நம்ம சம்பவத்தை பார்க்குறோம். அந்த ஏதோமியனாகிய தோவேக்கு என்ன செய்தான், தாவீதை குறித்து சவுல்கிட்ட சொல்லி கொடுத்துட்றான். அப்போ சவுல் ராஜா எப்படியாவது தாவீதை பிடிக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டி எப்படியாவது சாவடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் அதே சமயத்தில் பாருங்கள், நடந்த சம்பவம் என்ன, அந்த ஒரு மனுஷன் மேலே இருந்த அந்த பகையினால் கொல்லப்பட்டவர்கள் எத்தனை ஆசாரியர்கள் கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லை. அப்போ பாருங்கள், தாவீதனுடைய சவுளுடையதான வாழ்க்கையில் தொடர்ந்து பாவத்துக்கு மேலே பாவத்தை கூட்டிக்கொண்டே இருக்கிறான், பாவத்தை கூட்டிகிட்டே இருக்கிறான். அது சொல்லப்பட்டிருக்குது, எமோரியருடையதான பாவம் நிறைவாகவில்லை, ஆகையினால 400 வருஷத்துக்கு பிறகு தான் அந்த எமோரியருடைய பாவம் நிறைவாகும். அப்போது நான் என்ன செய்வேன், உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போவேன், கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன். கர்த்தர் சொன்னது மாதிரி இந்த நாளிலும் சவுளுடையதான பாவம் நிறைவாகுவதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார், இவைகள் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்கிறார், அனுமதித்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த நாளிலும் நாம் பாவத்தோட பாவத்தை கூட்டிக்கொள்ளக்கூடாது. பாவத்தை தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுக்கிடுவோம் இரக்கம் பெறுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் நாம் அன்றன்றைக்கு ஏதாவது தவறுகள் ஏதாவது பலவீனங்கள் இருந்தால் கூட தேவனுடைய சமூகத்தில் நம்ம அறிக்கை செய்து நம்ம விட்டுவிட்டு இரக்கத்தை சம்பாதித்து கொள்வோம், பாவத்தை சம்பாதித்து கொள்ளக்கூடாது. நம்முடையதான சந்ததியாருக்கு நம்ம என்ன செய்வோம், ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கிற சந்ததியாக நம்ம காணப்படணுமே தவிர சாபத்தை சம்பாதிக்கிறதான பெற்றோராக காணப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பாராக. நம்ம ஜெபிக்கலாமா? கிருபை மிரக்கம் தானே எங்கள் நல்ல பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, அப்பா அந்த நாளில் அந்த தாவீது நீர் கர்த்தாவே அப்பா அபிஷேகம் பண்ணினீர் என்று சொல்லி தெரிந்திருந்தோம் கர்த்தாவே, உம்முடையதானே ஆமீன் அப்பா கரம் இங்கே இருக்கிறது என்பதை அறிந்திருந்தோம் தகுப்பனே. சவுல் அதை கூட நினைக்காம எல்லா விஷயத்திலையும் கர்த்தாவே அப்பா உமக்கு முரணாக உம்முடையதான சித்தத்துக்கு அப்பா விகற்பமாக செயல்படுகிறது நீர் பார்க்கிறீர் அப்பா. ஸ்தோத்திரம்ப்பா தகப்பனே, இந்த நாளில் ஆமேனப்பா அப்படிப்பட்டதான காரியங்கள் தேவனே ஸ்தோத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில் ஆமேனப்பா. தேவன் சிநேகிக்கிறவர்களையும் நாங்கள் சிநேகிக்கவும், தேவ சித்தத்திற்கு எங்களுடைய வாழ்க்கையை அப்பா அர்ப்பணிக்கவும் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே அப்பா. மற்றவருடையதான உயர்வினால் பொறாமை கொள்ளாமலும் மற்றவர்களுடையதான ஆசீர்வாதத்தினால் நாங்கள் பொறாமை கொள்ளாமலும் தேவனே அப்பா உம்முடைய சித்தத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து எங்களை ஆமை இன்னுமாய் தாழ்த்தத்தக்கதான கிருபையை தாரும் கர்த்தாவை. எந்த விதத்திலும் கர்த்தாவை பாவத்தோடு பாவத்தை நாங்கள் கூட்டிக்கொள்ளாதபடிக்கு தகப்பனே ஜாக்கிரதையாக இருக்க அனுக்கிரகம் செய்யும். இந்த சவுளுடையதான கர்த்தா வாழ்க்கையிலேருந்து நாங்கள் இந்த பாடத்தை கற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஜாக்கிரதையாக இருந்து மனந்திரும்பி ஆமை குணப்பட்டு கர்த்தாவை உண்மை பற்றி கொள்ள கிருபை தார். எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.